வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற என்னென்னா பயிர் காப்பீடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்ன பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சம்பா குருவை தாலடி பிசினம் இந்த பருவத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான பயிர் காப்பீடு இந்த பயிர் காப்பீடு செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து வெள்ளத்தினால வந்து பயிர்கள் சேதமடைகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஆச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அது எவ்வளோன்னு தெரில ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த வெள்ளை வெள்ள நிவாரண நிதி அல்லது வந்து சேதமடைஞ்சதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சக்காண்டி கொடுப்பாங்க அது வந்து பதிவு பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே அதாவது நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காங்க காப்பீடு வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது இந்த மாதம் பதினஞ்சு தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பட்டா சிட்டா அடங்கல் அது வந்து வீஓட்டை வாங்கினாலும் சரி அல்லது வந்து ஆன்லைனில் எடுத்தாலும் சரி அது கூட வந்து ஆதார் நம்பர் உங்கள் பேங்க் பாஸ்புக் இது மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிறலாம் இது வந்து உங்கள் பகுதியில் இருக்க இ சேவை மையத்துலேயும் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் அல்லது வந்து கவர்மெண்ட் பேங்க்லேயும் வந்து இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பெருசாக அமௌண்ட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இது பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஓரளவுக்கு வந்து பண்ணி வைங்க சப்போஸ் இந்த போகத்தில் கம்மியாக கிடைக்கலாம் அடுத்த போகத்தில் கூட அதிகமாக கிடைக்கலாம் இன்சூரன்ஸ் ஃபண்டு வந்து ஒதுக்கிடுவாங்க அது வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கிட்டு அதில் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கம்மியான அளவில் பண்ணியிருக்கவங்களுக்கு கூட அந்த அமௌண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா அதை பிரித்து கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருங்க பெரிய அமௌண்ட் இல்லை கம்மியான அமௌண்ட்டு தான் வரும் நவம்பர் பதினஞ்சு தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதனால் அந்த மாதம் பதினஞ்சுக்குள்ளே வந்து முடிஞ்சளவு வந்து எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க பயிர் காப்பீடு பண்ணிடுங்க பயிர் காப்பீடு நெல் மட்டும் இல்லை எல்லா பயிருக்குமே பயிர் காப்பீடு இருக்குது அதோடய டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் பகுதியில் இருக்க வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கும் அங்கே போய் கேட்டுக்கோங்க அங்கே கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க எவ்வளோ அமௌண்ட் வரும் என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பற்றி இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய புகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்